بسم الله الرحمن الرحيم. الفصل الثاني عن سعيد بن زيد رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: من أحيا أرضا ميتة فهي له وليس لعرق ظالم حق. سعيد بن زيد رضي الله تعالى عنه அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. சயீத் இப்னு ஸைத் யார் பா? யார் அஷரை பஷரா உள்ளவங்க இவங்க. சயீத் இப்னு ஸைத் அன் சஅதின் வ சயீதின் வருது இல்ல, அந்த சயீத் இப்னு ஸைத் ரலி அல்லாஹு அன்ஹு இதோட அறிவிக்கிறார்கள். அன்னஹு கால மன் அஹ்யா அர்தன் மைத்ததன், யார் மயீதான ஒரு பூமியை ஹயாத் ஆக்கினார்களோ, ஃபஹிய லஹு அது அவருக்கு சொந்தமானதாக இருக்கும். இப்போ மையீத்த ஹயாத் ஆகிறது, இஹ்யாவுல் மவாத் அப்படின்னு ஒரு பாடமே இருக்கு. மையீத்த ஹயாத் ஆகிறது, எப்படிங்க மையீத்த ஹயாத் ஆகிறது? ஆனால் இங்கே இருக்கும் அஹ்யா அர்தன் மைத்தத்த, மையீத்தான் நான் பூமியை ஹயாத் ஆகுதல்னு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல மக்கள் யாரும் புழக்கத்தில் இல்லாத, யாருக்கும் உரிமை அல்லாத புறம்போக்கு நிலங்கள் நகை இருக்குதுல்ல, அரசாங்கத்தை அதாவது அரசுக்கு கீழ் கட்டுப்பட்டிருக்கும், ஆனால் அதில் உள்ள எந்த மக்களுக்கும் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஊர் விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும், யாரும் விவசாயம் செய்ய மாட்டாங்க. சும்மா காடுகள் மண்டி, அல்லது புல் புதர்கள் மண்டி, அல்லது சும்மா வெட்டா கட்டான் தரையா கிடக்கும். இப்ப அப்படிப்பட்ட நிலத்தை போய் ஒருத்தர் எடுத்து, இப்ப கூட அரசாங்கம் அறிவிச்சிருக்கு போன கவர்மெண்ட்ல, இப்ப தொடர்ந்து நடக்கிறாங்க இந்த மாதிரி வெட்ட வெளியான புறம்போக்கு நிலங்கள், வீண் கிடக்கூடிய நிலங்கள் இவ்வளவு தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடி ஏக்கர் கிடக்குது. அதை எடுத்து ரெண்டு ரெண்டு ஏக்கரா பிரிச்சு அளவு எடுத்து நிர்ணயம் செஞ்சு, ரெண்டு ஏக்கர் ஒரு விவசாயிக்கு, யார் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுவேன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்ருக்காங்க. செஞ்சு முடிக்க எவ்வளோ காலம், 30-15 வருஷம் ஆயிரம் இல்லை செஞ்சு முடிக்கிறதுக்கு, அவங்க முடிச்சா முடியாது. உண்மையே இக்கச்சக்கம் நிலங்கள் இருக்குது, விவசாயமும் நடக்காத நிலங்கள். அந்த மாதிரி யாருக்கும் உரிமை இல்லாத ஒரு நிலத்தை போய் ஒருவன் பண்படுத்தி செம்மைப்படுத்தி, அதில் ஒரு 4-5 ஏக்கர் சுற்றி வேலையாடிச்சு, அது தண்ணீர் பாய்ச்சி, அங்கே ஒரு போரிங்கோ அல்லது கிணறோ வெட்டி சுத்தம் தண்ணி பாய்ச்சி, அங்கே என்ன அந்த மண்ணுக்கு விளையும் என்பதை ஆராய்ச்சி செஞ்சு, ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒன்று விளையும். இப்போ திராட்சை பழத்துக்கு இங்கே போட்டால் விளையாது, இங்கே தேத்தி தூள் போட்டால் இங்கே விளையுமா? தமிழ்நாடு தஞ்சாவூரில் அரிசி தான் விளையும். அரிசிக்கு வந்து ஊட்டியில் போடுங்க, விளையுமா? விளையாது. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு பொருள் விளையக்கூடியதாக இருக்கிறது. அதை வந்து நமக்கு இந்த மண்ணில் என்னென்ன பொருள், அதே மாதிரி மரங்களும் அப்படி தான், எல்லா மண்ணுக்கும் எல்லா மரமும் வராது. கரும்பு அது விளையக்கூடிய செம்மண் பூமியில் வளரும். இது ஒன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அதை வந்து மண் ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. யார் இந்த விவசாய ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லாமல் தனி படிப்பே வச்சுக்கிறான், விவசாய படிப்பு அப்படின்னு சொல்லி. விவசாயம் சம்மந்தமாக மண்ணை பற்றி ஆராய்ச்சி, மண்ணில் எத்தனை வகை இருக்குது, எத்தனை நூற்றுக்கணக்கான வகை மண் இருக்குது, மண்ணில் என்ன சக்திகள் அடங்கியிருக்கு. இப்போ தக்காளி விளையணும்னா அங்கே என்னென்ன சக்தி தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி தேவைப்படும். நெல் விலைக்கு என்ன சக்தி தேவை, இப்போ இந்த சக்தி உள்ளது இந்த மண்ணில் தான் நிறையா இருக்குது விளையணும். சரி, இந்த மண்ணில் நெல் விளைய வைக்கணும்னு சொன்னால், விளையாத மண் இல்லை, அதுக்கு என்னென்ன சக்தி உரமாக நான் போடணும், பேக்டம் பாஸ் உரம் வந்து 30%, இந்த யூரியா ஒரு 40%, இது கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மண்ணிலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு. விவசாய ஆராய்ச்சி நிலையங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டு ஆடுதுறையில் பெரிய நிலையம் இருக்குது. ஆடுதுறைன்னு இருக்குல்ல கும்பகோணத்தில், அங்கே பெரிய விவசாய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. அவன் வந்து அவனுக்கு கீழே ஒரு 50-100 ஏக்கர் வச்சுருப்பான். அதில் இந்த மாதிரி மண் ஆராய்ச்சி பண்ணுவோம், ஒவ்வொரு மண் ரகத்தையும் கொண்டு வந்து அங்கே கொட்டி அதில் ஒவ்வொரு செடியாக விளை வச்சும் பார்ப்பான். அதில் அவங்களுக்கு நுண்ணோக்கிகள் மூலமாக ஆராய்ச்சிஞ்சும் பார்ப்பான். அவங்களுக்கு கொண்டு போய் இந்த மண்ணை கொடுத்தீங்கன்னா இந்த மண்ணில் என்னென்ன செடிகள் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தற்காலத்தில் இதில் கொய்யா விளையுங்க, மாதிரிலாம் விளையாது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்லுவாங்க. அப்படியா, கொஞ்சம் மண்ணை கொண்டு போய் கொடுக்கணும் அவங்கள்ட்ட, அந்த நம்ம பூமி இருக்கிற மண்ணை என்னென்ன விளையும் அப்படின்னு. இது நெல் விளையாதுங்க, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. கோதுமை விளையும் அப்படின்னு. இப்போ என்ன விளையும்ன்னு சொன்னோம்னா, சரி இல்லை நான் நெல் விளைவிக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்னா, எந்த என்ன மாதிரி செய்யுங்க, இது நல்லா விளையும், தென்னை மரத்துக்கு என்ன போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை கொண்டு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி, லேப் டெஸ்ட் பண்ணால் மண் டெஸ்ட் பண்ணுறது, மண் டெஸ்ட் நடக்கும், தண்ணி டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அதாவது சில தண்ணி வந்து சில சத்துக்கள் உட்டடக்கியாக இருக்கும், சில தண்ணி உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அது எதுவும் விளையாது. அது கொண்டு போய் காமிச்சா இந்த தண்ணி லாய்க்கப்படாதுங்க, இதில் விவசாயம் பண்ண முடியாது நீங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். அல்ல இதில் விவசாயம் பண்ணலாம், என்ன அதுக்கு வந்து இந்த உரத்தை கொஞ்சம் சேர்த்து போட்டுங்க அப்படின்னு அதையும் சொல்லுவாங்க. இதன்படி ஒருத்தர் என்ன செஞ்சால், அவங்க பெரிய ஒரு காட்டை அழித்து ஒரு பெரிய வெட்டல் வெளியாக இருந்ததை அழித்து ஒரு பெரிய விவசாயத்தை உருவாக்கிட்டான். அப்போ அந்த நிலம் அவனுக்கு தான் சொந்தமானது, நாளைக்கு ஒருத்தன் வந்து அது என்னதுன்னு கைப்பற்ற முடியாது. யாருக்கும் உரிமை இல்லாத இருந்துச்சுன்னா, இவன் யார் நேரத்தில் இப்போ விவசாயம் பண்ணார்னா அதுக்கு பொறுப்பு தர கிடையாது. அப்போ தனியாக கிடந்த இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான 7 ஏக்கர் நிலங்கள் கிடக்குதுல, அதில் போய் ஒருத்தன் தன்னுடைய திறமையால் அங்கே நல்ல விவசாய நிலத்தை உண்டு பண்ணி விட்டானே, ஆனால் அந்த விவசாய நிலம் அவனுக்கு தான் உரியது.
من أحيا أهلا ميتة فهي له وليس لإرق ظالم حق إرقنا وير أرثم إنجي உழைப்பு அநியாயக்காரனின் உழைப்புக்கு எந்த மரியாதையும் கிடையாது எந்த ஹக்கும் கிடையாது அப்படின்னு அர்த்தம்னா இவருங்க ஒருத்தன் போய் வெட்ட வெளியில முட்டல் காடாக கிடந்துச்சு அதை போய் உழைச்சு அதை வயலாக்கணும் அது விவசாயம் செய்தாண்டால் அதில் அவங்க சொந்தமானது வேற ஒருத்தனா சும்மா போட்டுச்சுருந்தான்னு சொல்லி அங்கே போய் இவன் உழைக்கிறான் உழைச்சி பெரிய பெரிய தினமரங்கள் உருவாக்கிட்டான் ஏய் என்னாச்சு அப்புறம் நீ வந்த அது நான் உழைச்ச உழைப்புக்கு மரியாதை வேணும்ல போடா வெளியே போடான்னு துரத்தி விட்டுருந்தேன் இந்த பைசா கொடுக்க தேவையில்லை அதோட என்னத்துல நீயே உன்னையார் உழைக்க சொன்னான் அப்பா தாலிம் அநியாயக்காரனின் உழைப்புக்கு எந்த ஹக்கும் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைவா ஒன்னாலும் தான் இவ்வளவு நாளும் உழைச்சிட்டேன் நான் அதனால எனக்கு ஏதாவது நீ கொஞ்சம் கொடு அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க கேட்டால் கொடுக்கணும் அவசியமும் இல்லை இது ஒரு அர்த்தம் பை என்னது இன்னொருத்தனை நிலத்தில் போய் தான் விவசாயம் செய்திருந்தால் அதில் பங்கு கேட்க முடியாது இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து பெருமான சொன்ன அர்த்தப்படிக்கு யார் ஒரு நிலத்தை ஹயாத்தாக்கி விட்டானோ அந்த நிலம் யாருக்கு சொந்தம் அந்த ஹயாத் ஆக்கியவருக்கு அது விவசாயம் செய்தவருக்கு சொந்தம் இல்லையா அப்படி ஒருத்தர் ஒரு நிலத்தை ஹயாத் ஆக்கி விவசாயம் பண்ணி வச்சிருக்கிறார் அதுல போய் ஒருத்தர் வந்து அடுத்து படுத்திருக்காரு அவரு விவசாய நிலமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்கியிருக்கிறாரு அதுல போய் ஒரு நாலு தினமரத்தை நட்டு போய் நட்டு வச்சு நான் செய்யறேன் அப்படின்னு கைப்பற்றுறான் அதை அதுக்கு உரிமை கிடையாது அநியாயமா அந்த நிலத்தை ஒருவர் தனக்கு சொந்தமாக்கி கொண்ட நிலத்தை அநியாயமாக வேறொருவன் கைப்பற்றக்கூடாது அதனாலதான் லாலிம் அநியாயக்காரனின் உழைப்புக்கு இருக்குன்னு சொன்னா இதுல வியர்வைன்னு அர்த்தம் இதுல உழைப்பு அவன் வேறு செஞ்சு உழைச்சிருக்கிறான் அதுல எந்த மதிப்பும் கிடையாது அவனுக்கு ரவாஹு அஹமது திருமதி அபுதாவுத் ரவாஹு மாலிக்கின் உருவா முருசலன் வகால திருமதி ஹாதா ஹதீசுன் ஹசன் கரீப் வன் அபி ஹுர்ரத்துர் ரகாஷி அன் அம்மிஹி ஆல ஆல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா லா தல்லிமு நீங்கள் யாரும் அநீதி செய்ய வேண்டாம் அதா அறிந்து கொள்ளுங்கள் லா எஹில்லு மாலுமுரியின் எந்த மனிதரின் பொருளும் ஹலாலாகாது இல்லா பி தீபி நஃப்ஸிம் மின்ஹு அவனிடமிருந்தும் மகிழ்வான மனதை கொண்டே தவிர சந்தோஷமான மனதை கொண்டே தவிர ஒரு மனுஷன் உனக்கு சந்தோஷமான முறையில் கொடுத்தா நீ பயன்படுத்திக்கோ ரிலாவாக பொருத்தமாக கொடுத்தா அவன் வருத்தப்படுத்தி எந்த பொருளையும் எடுக்காத அதில் வந்து பறக்கத்து இருக்காது ஹலாக்காக்கிறவனே இந்த போய் மீன் காரம் மட்டும் 100 ரூபாய்க்கு மீன் வாங்குற அந்த ஒரு மீனையும் போடு போட முடியாது எடு அவள் வாங்கி பிடிங்கி போட்டுக்கலாம் பிடிங்கி போட்டுக்கலாம் சட்டியில் ஏன் அந்த ஒரு மீன் நீ வாக்கிலே 10 மீன் இருக்கு 11வது மீன் அழகு ஏமா விடு விடு அதெல்லாம் கொடுக்க முடியாது பரவாயில்ல போமா இது ஜாயிஸ் இல்லை மனம் சந்தோஷமின்றி கொடுத்தால் அது ஜாயிஸ் இல்லை சில நேரம் விலை பேசும்போது நான் 200 ரூபா சொல்லணும் அந்த பக்கம் மீன்காரம்மா 150 ரூபா தரீங்களா ஒரே வேலை இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த அம்மா சரி தான் வச்சுங்க ஒரு 10 ரூபாயாவது கூட கொடுங்க 90 ரூபா 150 ரூபா தான் அப்படின்னு சொல்லிடுது ஒரு சில நேரங்களில் மீன் நிறையா இருந்துச்சுன்னா 10 ரூபா கொடுத்து கொடுக்கலாம் 150 ரூபா காசு கொடுத்துறது அரை மனசா கூட தூக்கும் இது வேணுமா திருப்தியா இருந்தா கொடுங்க இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொன்னா சரி திருப்தி தான் அப்படின்னு சொல்லும் அந்த வார்த்தையை வர்ற வரைக்கும் கூடாது நம்ம அரை மனசோட என்னால் அப்படி அநியாயத்து கொடுங்கறானே அப்படின்னு அப்படி விற்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை சந்தோஷமா தான் கொடுங்க எடுத்துட்டு போய் யாருக்கா கொடுத்துங்க சந்தோஷமா கொடுக்குறேன் அப்படிங்களா அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டோம் எவ்வளோ பொருளை கடையிலேருந்து ஒரு டப்பா ஒரு பொருள் எவ்வளோ 250 ரூபா 200 ரூபா போட்டுங்க அப்படின்னு இல்லைங்க 250 ரூபா 1040 ரூபா 10 ரூபா குறைச்சி கொடுங்க நம்ம 200 ரூபா கொடுத்துட்றது இல்லை சார் கட்டுப்படி ஆகுது கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம போட நடைய கட்டக்கூடாது பரவாயில்ல அப்படின்னு அந்த பொருள் நமக்கு உருப்படாதுன்னு அர்த்தம் அந்த பொருள் என்ன விலை இவ்வளோ தான் விலை என்ன சொல்லுமா நம்ம இந்த வச்சுக்கோ இஷ்டம் இருந்தால் வியாபாரம் செய்ய இல்லைன்னா 200 ரூபா எனக்கு இந்த பொருளுக்கு மதிப்பு நான் போட்டது விருப்பம் இருந்தால் அந்த பொருளை அந்த மதிப்புக்கு நீ கொடு இல்லையா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர வேண்டியதான் பொருளை வச்சுட்டு பேர வேண்டியதான் அவன் அரை மனசாக கொடுக்க எது பொண்ணுன்னு அவசியம் கிடையாது அந்த போய் அதே மாதிரி ஒரு மாணவன்ட்ட அவன் பேனாவை உதாரணத்துக்கிற கொடுங்க அவன் தோப்பிட்டு தூக்கிட்டேன் எழுதுறான் திருட்டு பையா எழுதுக்கிட்டா அடிப்பான் எழுதி தொலை அப்படின்னு சாதாரண ஒரு பேனாவை இருந்தாலும் எழுதி தொலை போய் தொலை அப்படின்னு கொடுக்குறான் அது வாங்கணும் அவசியம் இல்லைங்களா சரிங்க உன் நெருங்கி நண்பனா இருக்கிறான் நீ அவனுடைய பொருளை அவன் கேட்காமல் எடுத்தாலும் சந்தோஷப்படுவான் வருத்தப்பட மாட்டான்னு தெரிஞ்சு கேட்காமலும் எடுத்து பயன்படுத்தலாம் மார்க்கு அதுக்கு அனுமதிக்குது உங்க போய் இப்போ அவசரமா சோப்பு தின்னு போச்சு சிராஜ் ஃப்ரெண்டு சதாமுக்கு இன்னும் கோச்சுக்க மாட்டான் நேரம் வந்து சோப்பு எடுத்து இந்தியாவுக்கு பயன்படுத்த வந்து சதாம் ஒன்று சோப்பு எடுத்து பரவாயில்ல பல நேரம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு எடுத்த சண்டைக்கு வருவான் பெரிய ஜங்கு உச்சமே நடக்கும் அவன் தீக்கு ஒன்று வீசு வந்து வீச்சு நடக்கும் எடுக்கக்கூடாது
யார் நீ எடுத்ததை கண்டு சந்தோஷப்படுவார்களோ வருத்தப்பட மாட்டார்களோ அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம். வம்புக்கு எடுத்தான், அவன் வந்து வம்ப நான் இருக்கிறாங்க ஏன் சண்டைப்பட்டு பரவாயில்ல வச்சு தர அப்படின்னு மனசு வச்சு சரிங்க சரிங்க அப்படிங்கிறான், அதுவும் ஜாயிஸ் இல்லை. உன்னுடைய மதிப்புக்கு பயந்து, உன்னுடைய கண்ணியத்துக்கு பயந்து, அல்லது உன்னுடைய கோபத்துக்கு பயந்து சரி சரிங்கிறான், அதுவும் ஜாயிஸ் இல்லை. உதாரணமாக நான் சிராஜுடைய பேனா தூக்கினேன், சிராஜுக்கு மகா கஞ்சன், அவன் பேனாலிருந்து ஒரு சுட்டு இங்கு வெளியே போனாலும் அவன் பொறுத்துக்க முடியாது. அதை வாங்கி நான் ஒரு சின்ன கையெழுத்து பொண்ணு பஸ்ராஜ் ஒரு அவன் பேனாவை தூக்குறேன், சரி சரி ஏய் சரிங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், ஏய் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன அஜர்த்தா இருக்கிறாப்புல, பேனா கொடுக்கலன்னு சொன்னால் அவ்வளோதான், நாளைக்கு வேற ஏதாவது தாக்கு வச்சு இப்போ சாத்தி விடுவார், ஏன்டா தொழுகிக்கு போகலன்னு அடிப்பார். பேனா கோவம் வந்து எதுக்குடைய கோவம், பேனா தரலங்கிற கோவம், அதை வெளியே காட்ட முடியாதுக்காண்டி ஏன்டா தொழுவு போல, ஏன்டா டிஷர்ட்டு போட்டேன், ஏன்டா டிஷர்ட்டு போட்டு வச்சியா நீ வாங்க அப்படின்னு எதையோ ஒரு சாக்க சொல்லி முதுகு தோலை பேத்து போடலாம் சாதிச்சிருக்கு, வேணா வச்சு தொலைக்கிட்டேன் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு எடுத்துங்க சேர்த்து எடுத்துங்க சேர்த்து அப்படின்னு மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அது தனியாக நம்ம படிப்புலாம் படித்தா கொடுப்பாங்க, அதுக்குன்னு முகத்த போது தெரியுது பார்த்தா அந்த முகம் அப்படி சப்பையாக இருக்கும் அந்த வாய் அப்படியா நம்ம தான் இருக்கும் தெரிஞ்சுவேன். கண்ணாசி கண்ணெலாம் உள்ளே போயிடும், சரி அதுக்கு விருப்பம் இல்லை வச்சுக்க போவோம் பேனாவை அப்படின்ட்டு சந்தோஷமாக யாராவது பார்க்கலன்னா அவங்கள எடுத்துக்கலாம். இந்த போய் சந்தோஷம் இல்லாமல் கொடுக்குறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. நம்ம மனசை பார்த்து தெரியும், நமக்கு தான் தெரியுமே யார் என்ன ஏதுங்கிறது அதை பார்த்தாவே தெரியுது. இல்லை இதுக்கு வேற ஆராய்ச்சி ஒரு படிப்பாக இருக்கு வேற. ஆனால் மேலே அவர் சந்தோஷப்படுவார், சில பேர் வீட்டுக்கு போகிறீங்க வந்தீங்களா வீட்டில் இல்லை உன்னா இருக்கா தம்பி சாயா குண்டாப்பா முத்தா இல்லாது பரவாயில்ல அப்படின்ட்டு பையன் பெரிய பசங்க ஆம்பளை வீட்டில் இருந்தது தான், யாரும் இல்லை சிராஜ் டிவி மட்டும் தனியாக இருக்கிறாங்க அதுக்குன்னு சதா உள்ளே போய் எங்கே பேருக்கா சிராஜ் வெளியே பேருக்காது நீ பரவாயில்ல நீ தீக்குண்டாப்புல அப்படி அவ்வளோ பாவி உள்ளே நுழையக்கூடாது. அந்நிய பெண்கள் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, என்ன ஆயிரம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உள்ளே நுழையலாமா நுழையக்கூடாது. வந்து ஏன் நாலு மணிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ ஒரு சிவரே சொல்லுவார் சார், ஃபோன் போட்டு சிராஜ் சிராஜ் இதோ போயிட்டேன் உங்க வீட்டுக்கு வந்தேன் யாரும் இல்லை பிஸியாக இருந்தாங்க முகப்பத்தா டீ கொடுத்தாங்க உடனே அருவா தூக்கிட்டு வருவான் அவன் எதுக்குறாங்க நான் இல்லை கட்டி கூட்டு போன நீ எதுக்கு ரொம்ப அளவு அந்த இல்லை வீட்டில் ஆம்பளை பெரிய ஆம்பளை மாமியா வீட்டில் இருக்கிறாங்க சிராஜ் அம்மா அத்தா எல்லாமே இருக்கிறாங்க சிராஜ் வீட்டுக்கு போகிறாரு சிராஜ் வீட்டுக்கு போகிறாரு யார் நம்ம சதா முசேன் சிராஜ் இருக்காரா இல்லை அப்படின்னாங்க சரி அவர் சைக்கிள் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லுங்க சொல்லியிருந்தேன் நிச்சயமாக சிராஜ் வந்து அவர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு சந்தோஷப்படுவார். ஏன்னா சதா முசேன் காரை அவர் ஓட்டிட்டு இருக்காரு, யார் சிராஜ் வாங்கி தர்மத்துக்கு வாங்கி ஓட்டிட்டு இருக்காரு காசு தான் கட்டாமல். அப்போ சைக்கிள் எடுத்துனாலும் கோச்சிக்க மாட்டாருன்னு தெரியுது ஆனால் வந்துடலாம் சரி அப்போ எடுத்துப்போங்க அப்படின்னு சந்தோஷமாக கொடுக்குறாங்க வாங்கிட்டு வரலாம் அவருக்கு கேட்கவே தேவையில்லை. அப்போ இது தலையிலே வச்சுட்டு எல்லா சோப்பையும் நாட்டு லெவட்டிக்கலாம்னு நினைக்காதீங்க அப்படி இல்லை. அதனால தீ முன்னவசம் வார்த்தை பெருமாள் போட்டாங்க ஒரு நண்பன் நெருங்கிய நண்பன் அல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எடுத்துக்கொண்டால் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். சாதாரணமாக மக்கள் அதை எடுத்துக்கொள்ளும் பழக்கமும் இருக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வாங்கி கொள்ளும் பழக்கமும் இருக்கிறது. சைக்கிள் பைக் ஒரு நிமிஷம் நான் படம் போயிட்டு தர்றேன் ஏ அப்படின்னு சொல்லி போடும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பொருள் எடுத்துக்கலாம். நம்ம சதாம் பீடி வந்தார் உடனே வந்து சிராஜ் பாக்கெட் தொங்கிட்டு இருந்துச்சு அதுலேருந்து ஒரு கட்டு பீடி இருந்துச்சு ஒரு பீடி உருவிக்கிட்டார். திரும்பி ஒரு பீடி உருவிக்கிட்டேன் எத்தனை சிகரெட் எனக்கு கொடுத்துருக்குற பீடிலாம் ஒரு இதாக ஒரு பிரச்சனையா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல போகிற வழியை கோச்சுக்க மாட்டார். இது சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கி கொள்ளும் பொருளாக இருந்தது என்றால் ஜாயிஸ். ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கி கொள்ளாத பேனா இருந்துச்சு சாதாரணமாக வாங்கிக்குவாங்க. இப்போ அவர் ஜட்டி டிக்கி போட்டு வந்தாருன்னா பொறுத்துக்குவாங்களா ஒட்டியே கழட்டிடுவாங்க நஞ்சபை. இது ஒருத்தர் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளா இது. இப்போ என் பிரஷுக்கு ஆனால் என்ன சார் உன் பிரஷ் பல்லு விளக்கிட்டேன் பூ இனி உன் பிரஷ் எவனோ நான் பல்லு பல்லு விளக்குறது நீ எப்படியோ மாதம் ஒருக்கா பல்லு விளக்குற நான் டெய்லி அவ்வளோ பாவி நேற்றாண்டா புது பிரஷ் வாங்கினேன் விளக்கிட்டியா விளக்கிட்டேன் அவ்வளோ பாவி இது பொறுத்துக்கலாம் யாராச்சும் ஒத்துக்கு ஒத்து கொடுத்து அவங்க சமாச்சாரமா அது வந்து சாதாரணமாக யாரும் அதை பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி சாமான இருக்கக்கூடாது. எனவே இந்த மாதிரி சாமான் பொதுவாக எதை வந்து அப்படி சாதாரணமாக கொடுத்து வாங்கி கொள்ளும் பழக்கம் இல்லையோ அது மாதிரி பொருள் எடுக்கிறோம். சாதாரணமாக எது மக்கள் கொடுத்து வாங்கி கொள்ளும் பழக்கம் இருக்குதோ அந்த மாதிரி பொருள்களை எடுத்து பயன்படுத்திக்கலாம்.
செய்வாங்க. அது எப்ப அது தீபு நஃப்சு, மன மகிழ்ச்சியோடு தீபுனா சந்தோஷம், மனம் மன மகிழ்வோடு பிறர்கிட்ட பொருளை நீ வாங்கிக் கொள்வதும் வியாபாரம் செய்வதும் கொடுத்து வாங்கிக் கொள்வதும் எல்லாமே ஜாயிது. மன மகிழ்வின்றி அவர் வருத்தப்பட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தா அது எதையுமே வாங்கக்கூடாதுமே. وعن عمران بن حسين رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم انه قال لا جلب ولا جنب لا جلب ولا جنب ولا شغار في الاسلام ومن انتهب نهبه فليس منا. جلب அப்படினா இழுத்து வருதல், ஜல்ப ஜனபனா தூரமாகுதல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பலவிதமான விளக்கங்கள், நீண்ட பெரிய விளக்கங்கள் கூறப்படுகிறது. இருந்தாலும் இதில் சுருக்கமா நான் ஒரே ரெண்டு வார்த்தை சொல்றேன். அதாவது குதிரை பந்தயத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஜெலப் அப்படின்னா ஒரு குதிரை ஒரு இல்லையா, அந்த குதிரையில பச்சு வர்றதுக்காக வேண்டி அந்த குதிரையுடைய அந்த குதிரை ஓட்டுறவங்களோட நண்பர்கள் சில பேர் பின்னாடி ஒரு குதிரையில உட்காந்து ரெண்டு குதிரையில உட்காந்துட்டு அந்த குதிரையை துரத்துறது பின்னாடி, அந்த குதிரையை இவனுங்க பின்னாடி போய் துரத்துவணும். பச்சா ஃபாஸ்டா ஓடுவதுக்கு சாட்டில் அடிச்சு சுத்தி விட்டு துரத்துவணும். இது பேர் ஜலப். ஜனப் அப்படின்னு சொன்னா ஒரு குதிரை ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு, இவன் பக்கத்துல ஒரு குதிரையும் வச்சுக்குவான். குதிரை வந்து மேல உட்கார்ந்துருக்கான வெயிட்டு 50 கிலோ 60 கிலோ, அதனால இவர் குதிரை இவர்ல தூக்கிட்டு ஓடும்போது கொஞ்சம் மெதுதான் ஓடும். சாதாரணமாக ஒரு 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல ஓடக்கூடிய ஒரு குதிரைன்னு வச்சுங்க, அது மேல ஆள் உட்காந்து என்ன செய்யும், 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் எதுவும் குதிரை ஓடா சுமாரா ஒரு 80 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல பறக்கிற குதிரை ஒண்ணு இருக்கு, அது ஆள் உட்காந்து எத்தனை ஆயிரம், 40,000. ஒரு பேர் ஆள் தூக்கி ஓடணும்ல, சும்மா ஓட முடியுமா? இப்போ நீ வந்து சாதாரண ஃபாஸ்டா ஓடுவாங்க, என்ன வந்துடுவோம் இந்த கொடைக்கு ஓடிட்டு ஓடனா 5 நிமிஷம் ஓடிட்டு வந்துடுவோம். உங்க கையில 20 கிலோ சாமானத்தை கொடுத்து இது தூக்கிட்டு ஓட்டுடா உச்சியில் வர முடியுமா, முந்தி எந்த மாதிரி வர முடியுமா, லேட்டாக தானும். அது மாதிரி குதிரை வந்து அவ்வளோ பேர் சாமான வீட்டு மனுஷன் வீட்டு 50 கிலோ 60 கிலோ தூக்கிட்டு ஓடணும் இல்லையா, அதனால அது தாமதமாகும். என்ன செய்வாங்க, ஒரு எம்டி குதிரை, அது நல்ல ஃபாஸ்டான குதிரை வேணும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதையும் கீழே வச்சுக்கணும். இந்த குதிரையும் கழிச்சு ஃபாஸ்ட்டாக பறப்பாங்க. கொஞ்சம் தூரம் போய் இது களைச்சி போச்சு குதிரை பந்தயம், 5 கிலோமீட்டர் போய் இது களைச்சி போச்சு, டக்குன்னு இந்த குதிரை அந்த குதிரைக்கு மாறிக்கிறது இப்படியே, அதை லாபமாக மாறிக்கணும். இப்படி கொண்டு வந்து டக்கு இந்த காலத்துக்கு அந்த காலை போட்டு குதிரையில் இருந்தவாறு அடுத்த குதிரைக்கு மாறிக்கணும். இந்த குதிரை ஃப்ரீயாக வரும், அது ஃபாஸ்ட்டாக பறக்கும். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக கூட்டி வரும், ராஹத்தா முதுகு மூச்சு விட்டுக்கிட்டு ராஹத்தா கூட்டி வரும். வெயிட்டை கொண்டு ஒருத்த கை குதிரை நமக்கு ராஹத்தா கொஞ்சம் ராஹத்தை கைகள் ஆட்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி அப்புறம் அடுத்த அதை மாற்றிக்குவாங்க. இதுக்கு பேர் ஜனம் அப்படின்னு சொல்றது, மாற்றி மாற்றி ஓட்டிட்டு வர்றது. இது வந்து குதிரை பந்தயத்தில் இங்கே அதை பற்றி இங்கே பேச்சு இல்லை. ஜகாத்தில் பெருமாங்க சொல்கிறாங்க சொல்லுறது அப்படின்னு சொல்லுங்க, குதிரை பந்தயத்துக்கு இங்கே சம்மந்தம் இல்லை. குதிரை பந்தயமே வந்து இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு நடக்கிற குதிரை பந்தயம் எல்லாமே வந்து ராமாயணம் தான், அது சூதாட்டமாக நடத்துகிறாங்க. சுல்தான் சஹாபக காலத்தில் குதிரை ஏற்றத்தை மக்களுக்கு பழக்க வைக்க வேண்டும் என்றுக்காங்க பந்தயம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இப்போ நடக்கிற பந்தயம்லாம் எல்லாம் ஆறாம் தான் சூதாட்டங்கள் நடக்குது, அதில் குதிரை ரேஸ் அப்படின்னு. ஜகாத்தில் இந்த ஜலபு ஜனப் என்ற வார்த்தை ஜலபு நடத்தினா ஜகாத் வசூல் பண்ணுறதுக்காக செலவாக ஒரு மனிதர் அனுப்புகிறார். இப்போ பொறவச்சேரிக்கு ஜகாத் வசூல் பண்ணி கொண்டு வரும்படி ஒரு மனிதர் அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன செய்யணுங்க, ஒவ்வொரு வீடாக பொறவச்சேரி வந்து ஒவ்வொரு திருவா வந்து உட்காந்து அங்கே வந்து வசூல் வந்து வசூல் பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாரு, பொறவச்சேரியில் கடைசியில் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகணும், கடைசியில் ஒரு டென்ட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு யார் யாராவது ஜக்காத்து குடும்பம் குழந்தைங்க கொடுங்க உத்தரவு போடுறது, கொடுத்தவங்களும் வாங்கிறது, கொடுக்காட்டி இவங்களாம் கொடுக்கலன்னு போய் சொல்லிடுறது, மூட்டி விட்டுறது, கொடுக்கலன்னு அரசாங்கம் தெரிஞ்சு அரசாங்கம் ஜப்தி பண்ணிடணுங்களே, தண்டனை கொடுக்கும். அதனால் பயந்துக்கிட்டு எல்லாரும் இங்கேருந்து எங்கே அவன் சொல்லியிருக்கானோ அங்கே வரைக்கும் போய் வண்டி கிண்டி வச்சு கொண்டு போய் ஜக்காத்தை கொடுத்து வருவாங்க. இதுதான் ஜலப் அப்படின்னு பேர். ஜனபன அரசன் என்னன்னு கேட்டான், அதாவது ஜக்காத்து கொடுக்குறவன் இருக்கா பாருங்க, பரவச்சியில் ஜக்காத்து பண்ணுறதுக்காக சிராஜ் வந்துருக்கிறார். பருவச்சேரிக்காரன் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த சிராஜ் அலக்கழிக்கணுங்கிறது வேண்டிய வேறு ஆட்டெலாம் ஓட்டிக்கிட்டு ஜகா தர வேண்டிய ஆடு எடுக்கிறதே ஓட்டிக்கிட்டு இந்த ஆடியூர் போயிட்டானு. இப்போ இவர் ஜகா வசூல் பண்ண அங்கே வாங்கன்றானு கேட்டான், அங்கே வா இங்கேருந்து அங்கே போய் வசூல் பண்ணுற வேண்டியது. இந்த மாதிரி சொல்லப்படுறது யார் யார் ஜகாத்து வசூல் பண்ணுறத சொல்லப்படுறது, முதல் சொன்ன சொல்றது ஜகாத்து கொடுக்குற தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரி ரெண்டு வகை தொந்தரவு பண்ணுறதும் ஜாயிது இல்லை. வலா ஷிகார பில் இஸ்லாம், இஸ்லாத்துல ஷிகார் கிடையாது. ஷிகார் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொருத்த இப்போ வந்து சிராஜ் தங்கச்சி இருக்குது, நம்ம அசா நம்ம சதாம் தங்கச்சியும் இருக்குது,
ரெண்டு பேருமே வந்து பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க, 18 வயசு 17 வயசு ஆச்சு. இப்போ யாரும் இல்லை, வழிகாரர் இவங்க அண்ணன்மார்கள் தான், வேற யாரும் வழிகாரர் இல்லை. இப்போ அந்த பிள்ளைக்கு சிராஜ் வழிகாரர், இந்த பிள்ளைக்கு சதாம் வழிகாரர். வழிகாரர் நிக்காசிலேயே செல்லுபடியாகும் அண்ணன் என்ற முறையில். இப்போ அண்ணன் என்ற முறையில் என்ன வழிகாரர் வந்து கல்யாணம் முடிச்சுக்கல, அனுமதி வாங்கிட்டார் யார்கிட்ட, பெண்ணிட்ட. இந்த பெண் கல்யாணம் முடிச்சாலும் ஒத்துக்க வேண்டியது, இந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சாலும் அவன் ஒத்துக்க வேண்டியது. இப்போ சதாம் வந்து நான் என்னுடைய தங்கச்சி அனுமதி வாங்கிட்டேன், என் தங்கச்சியை உனக்கு கட்டி வைக்கிறேன், உன் தங்கச்சியும் எனக்கு கட்டி வைக்கிறேன், அந்த பகரமாக ரெண்டு பேருக்கும் மகரு தேவையில்லை. ஏன்னா மகரு கொடுத்து கல்யாணம் முடிக்கணும் ரொம்ப காசு ஆகுது, அந்த காசு 1 லட்சம் செலவு பண்ணிட்டு செலவு காசு இல்லை, தானே இல்லை, இலவசமாக நான் என் தங்கச்சியை உனக்கு கட்டி வைக்கிறேன், நீ உன் தங்கச்சி எனக்கு கட்டி வச்சுருக்க அப்படின்னு. ஆ சரி பரவாயில்ல அப்படின்னு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அவன் தங்கச்சி, இவர் தங்கச்சி, அவர் மார்க்க சட்டப்படி ஜாயிஜா இருந்தாலும் இது பெரிய இன துரோகம் இருக்குது. யார் துரோகம், தங்கச்சி செய்வது துரோகம். ஏன்னா நீ மகர் வாங்குறது யாருக்கு போய் சேரும், பெண்ணு போய் போய் சேரும். இப்போ உண்மையில் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு சொன்னால் தங்கச்சிக்கு வர வேண்டிய 10,000 ரூபா மெஹர் தங்கச்சிக்கு வரும், 10 லட்சம் ரூபா மெஹர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சிக்கு 10 லட்சம் ரூபா மெஹர் கிடைக்கும், அவங்க போய் சேரும், அவங்க செலவு வச்சுக்கோங்க. அந்த பெண்களுக்கு போக வேண்டிய காசை நீ போகாம மாத்துறதுக்காக வேண்டி வேணா பிரச்சனையே என்னப்பா, நீ என் தங்கச்சியை உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் முடிச்சு, நான் என் தங்கச்சி உன் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், ரெண்டு பேரும் மெஹர் கொடுக்க வேணாம் என்று பேசிக்கொள்வது. இந்த மாதிரி நிக்கா செஞ்சாலே செல்லாது என்றாலும் அனுப்பி ஷாஃபி மதுவர் மற்ற மதுவர்கள் இல்லை, இவ்வாறு சத்து பேசி நிக்கா செய்யவே செல்லாது. அனுபவி முதல்வர் இவ்வாறு நிக்கா செய்தால் நிக்காவை கூடிவிடும். ஆனா மகர் மிசில் வாஜிப்பாயிருக்கு, மகர் வேணாம் வேணாம் சொன்னால அந்த வார்த்தை ஷர்த்து செல்லாது. எனவே ஒவ்வொருவரும் அந்த அடுத்த பெண்ணுக்கு மகர மிசில் என்னவோ அதை கொடுக்க வேண்டும். அது போன்ற வயதுள்ள பெண்களுக்கு என்ன மகர் வாங்குறாங்க அந்த ஊர் பழக்கமோ அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிகார பெண் இஸ்லாம் அவ்வாறு மாற்றிக்கொள்வது இஸ்லாத்தில் ஜாயிஸ் இல்லை. உமனின் தகப, எவன் பறித்தானோ, நுகபத்தின் ஒரு பறிக்குதலை ஒரு பொருள் அர்த்தம் வந்து பறித்தானோ, வலைச மின்னா, அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. பிரவாகம் திருமதி, அவன் வந்து வயிறிய பறித்து கொண்டு செல்வதாக இருக்கிறது, அது அவன் நம்மை சார்ந்தவனே அல்ல.